திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே தனியார் வேளாண் மருந்தகம் வழங்கிய களைக்கொல்லி மருந்தால் பயிர்கள் கருகி சேதமடைந்ததாக விவசாயி குற்றம் சாட்டியுள்ளார். திருவள்ளுவர் நகர் பகுதியில் ராஜேந்திரன் என்ற விவசாயி முடக்கு நோய் தாக்குதலுக்கான பயிர்களை காப்பாற்ற அருகில் உள்ள தனியார் வேளாண் மருந்தகத்தில் மருந்து வாங்கி தெளித்துள்ளார். மறுநாள் சென்று பார்த்தபோது நெற்பயிர்கள் முற்றிலும் வாடி வதங்கியிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். இதனால் வேதனையடைந்த அவர் சம்பந்தப்பட்ட மருந்தகம் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்றும் உரிய இழப்பீடு வாங்கித்தர வேண்டுமென்றும் அரசுக்கு கோரிக்கை விடுத்திருக்கிறார். சேதார ஆயிடுச்சு பயிரு, கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் ரூபாய் அளவுக்கு சேதார ஆயிருக்குது. உரிய நடவடிக்கை எடுத்து நஷ்டீடு வாங்கி தரணும். இது மாதிரி போலியான மருந்து விற்கிற கடையை ஆய்வு செய்து தக்க நடவடிக்கை எடுக்கணும்னு தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறேன்.